வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மூணு சாதா சுவிட்சு, ஒரு பவர் பிளக்கு, இது கனெக்ஷன் கொடுப்பது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம சொல்கிற பாருங்கள். ஒரு இதுலேயே பீஸ் ரைட்டு, சின்ன ரைட்டு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ரைட் எரியிற மாதிரி வரும். அது இது ரெண்டு தான், இது ரெண்டும் ஒரு பவர் சுவிட்சு, ஒரு பவர் பிளக்கு, ஒரு சாதா சுவிட்சு, மூணு. இது கனெக்ஷன், ஒரே கனெக்ஷனில் அது எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஒவ்வொன்றா புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். முன்னாடியே ஒயர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். நல்லா ஒயர்லேயே இந்த கம்பி இருக்கும், கொஞ்சம் ஹெவியான கம்பி. இதை வந்து நாம் இது மூணுலேயும் ஒரே மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், உள்ள விட்டு எடுத்தாச்சு. டைட் வச்சுக்கலாம். இது இந்த பவர் சுவிட்சுக்கு போகிறது, கொஞ்சம் இன்னும் ஹெவியாக போட்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த பக்கமாக நம்ம உள்ள விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பவர் சுவிட்சில் இதை நம்ம கொடுத்துக்கிறோம். கரண்ட் ஒயரு நம்ம கொடுத்துட்டோம், இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, பவர் சுவிட்சிலேருந்து பவர் பிளக் எடுக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோம்னா பாருங்கள், இந்த ஒயரை இது வந்து அந்த பீஸுக்கு போகிறதுக்கு, அதனால் இதையும் இதுக்குள்ளேயே நம்ம கோர்த்து எடுத்துக்கிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதுதான் எரத்து, நியூட்ரலேருந்து இந்த பீஸுக்கு நம்ம அப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம். நியூட்ரலில் கொடுத்து ஹெவி ஒயர் தான், கொஞ்சம் ஹெவியான ஒயரவே கொடுத்துருக்குறோம். இப்போ கரண்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ண பீஸுக்கு ஒன்றும் போவோம், ப்ளக் ஒன்று வரும். இங்கே நம்ம வந்து நியூட்ரல் கொடுத்துட்றோம். இது மூணு சுவிட்சும் மூணு லைனுக்கு வெவ்வேறு கலரில் ஒயர் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். இது மூணும் வெளியில் போடுறேன்னு, மூணு வெளியில் போகிறது. இப்போ நம்ம இதில் வந்து கரண்ட் எங்கே கொடுக்கணும், நியூட்ரல் எந்த இடத்துல கொடுக்கணுட்டு, பேஸ் எந்த இடத்துல கொடுக்குறோம், நியூட்ரல் எந்த இடத்துல கொடுக்குறோம் அதை பாருங்க. நம்ம இந்த பவர் பிளக் இருக்கு இல்லைங்களா, பவர் பிளக்கு, அதில் வந்து இந்த பேஸை கொடுத்துரும், இந்த நியூட்ரல் கொடுத்துட்றோம். இப்போ இது பேஸு, நியூட்ரல் கொடுத்தாச்சு, பேஸு அதாவது கரண்ட்டு. கரண்ட் எந்த இடத்துல கொடுக்குறோம்னா, நம்ம விருப்பம் போல் இந்த பவர் சுவிட்சிலையும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த சுவிட்சிலையும் கொடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் பாருங்கள் இந்த சென்டர் சுவிட்சில் கொடுத்துட்றேன், இதை கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது. அதுதான் இப்போ கரண்ட்டு கொடுத்தாச்சு, நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சுருவி ப்ளக் ப்ராகரை ஆன் பண்ணி பார்த்து கனெக்ஷன் கரெக்டாக அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு போர்டு கரண்ட் வந்துக்கிட்டுருக்குது. ஆனால் தெரியாமல் நீங்கள் யாரும் வந்து கையை வச்சு ஏதோ ஒரு வில்லங்கமாக இருப்போது
தெரிஞ்சு யாரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு செய்யுங்க. ஏன்னா இது கரண்ட் விஷயம், ஃபுல் கரண்ட்டு நல்லா வரும் சரிங்களா. எல்லாமே கரண்ட்டு இப்போ ஒவ்வொரு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து இதெல்லாம் கரண்ட்டு வராது, ஏன்னா கரண்ட்டு எல்லாம் இந்த மூணுலேயும் கீழே தான் கரண்ட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பவர் சுவிட்சிலையும் கீழே தான் கரண்ட்டு இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பிசியில் ரைட் எரியுதுங்களா, பவர் சுவிட்ச் போட்டால் ஆஃபு. ஆனில் இருக்கும்போது நமக்கு இந்த ரெட் கலர் ரைட் எரியறதை வச்சு நம்ம இது ஆனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளக் கரண்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். கரண்ட் வருதுங்களா, இதில் வராது, இது ஏன்னா எர்த்து. அதே மாதிரி இந்தாண்டியும் மூணு சுவிட்சையும் ஆன் பண்ணி விட்றேன். மூணு சுவிட்சையுமே ஆன் பண்ணிட்டேன். முன்ன மேலே கரண்ட் வரலைங்களா, இப்போ மூணுலேயுமே கரண்ட்டு நமக்கு வரும். கரண்ட்டு வரும், ஆஃப் இருக்கும்போது நமக்கு கரண்ட் வராது. இது நியூட்ரு, இது பேஸு, கரண்ட்டு வரும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த பீஸுக்கும் கரண்ட் வரும், இந்த இடத்துலையும் உள்ள கரண்ட் வரும், இந்த இடத்துக்கு வராது, அவ்வளோதான். இப்போ இதை இதை மூணு, இது ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு இடம் எனி டைம் கரண்ட் இருக்கிற இடம். இந்த இந்த இடம் இந்த வெளியில் போகிறதெல்லாம் நம்ம எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து வெளியில் கரண்ட் போவோம். அன்ன வரைக்கும் இந்த நாலு இடம் தான் கரண்ட் எனி டைம். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.